ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிறைய பேர் நார்சட் செவனுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டெமோ வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ தயங்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணும், தமிழ்நாட்டிலேருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் நர்சிங் ஆஃபீஸராக போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளோட விருப்பம். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மொபைல்லே பண்ணிடலாம். அவங்க அப்லோட் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு ஃபோட்டோ ஒன்று தேவை, தென் உங்களோட சிக்னேச்சர் ஒன்று தேவை, தென் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க்கிங் கவர்மெண்ட்டில் ஒர்க்கிங்காக இருந்தால் என்ஓசி தேவை. இது மூணு தான் தேவை. இது மூணையும் நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக அந்த அப்ளிகேஷனை போட்டுடலாம். எப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் ஒரு மூணு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் மோடு அப்படின்னா கம்ப்யூட்டர் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுதான் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனு. இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகினுக்கு போகிறாப்பில் இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டரில் போகணும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட ஃபுல் நேமை வந்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். 10th சர்டிஃபிகேட்டில் அப்படி இல்லைனா ப்ளஸ் 2 சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுங்க. இனிஷியலோட இருந்ததுன்னா இனிஷியலோடையே கொடுங்க. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் கொடுங்க, ஏன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ ரீ என்டர் த ஃபுல் நேம், அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கம்பல்சரியாக நீங்கள் வந்து எழுதுனீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் அடுத்தடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அதனால் ஃபுல் நேமை கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி எழுதிருங்க. மொபைல் நம்பரை, உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர், எதில் மெசேஜ் வருதோ எதில் கால் வருதோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதையே கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்லையும் கொடுத்துங்க. தென் இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடிலையும் உங்களுக்கு வந்து மெசேஜ் கண்டிப்பாக வரணும், மெயில் கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மெயிலில் வரும். தென் பாஸ்வேர்டு, ஸோ அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு போகும்போது கொஞ்சம் ஸ்மாலு கேபிட்டல் லெட்ரு, தென் நம்பர்ஸு, தென் ஸ்பெஷல் லெட்டர்லாம் போட்டு நீங்கள் வந்து மிக்சிங்காக போட்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடிபி உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, அதாவது அதில் மெசேஜ் வரும் இல்லையா, ஸோ அதில் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இதில் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில், இதுதான் தேர்ட் பேஜ், இந்த பேஜில் உங்களுக்கு இருக்குது பாருங்க, நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதில் வந்து ஓகே கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லைவ் அட்வர்டைஸ்மெண்ட் அதை வந்து ஓகே கொடுக்கணும். இதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ டீட்டெயிலில் போகணும். இந்த நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பக்கத்தில் வியூ டீட்டெயில் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ இந்த பேஜில் வந்து லாகின் டு அப்ளை அப்படின்னு ஒரு பேஜ் வந்து அந்த ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், அந்த லாகினை கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களோட மொபைல் நம்பரையும் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டதையும் நீங்கள் போட்டே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் ஐடி அப்படின்னா மொபைல் நம்பர், கீழே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு க்ரியேட் பண்ணி வச்சா என்டர் பாஸ்வேர்டு, அதை கொடுத்துட்டு நீங்கள் மொபைல் நம்பரே போட்டு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ போன டைம்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இந்த திருப்பு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது லாகின் பண்ணுறது, அதனால் மொபைல்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ அப்ளிகேஷன் அதில் போகணும். அதை ஓகே கொடுத்தீங்க, அந்த ஆட் நியூ அப்ளிகேஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நம்ம ஒன்று ஒன்றா நம்மளோட டீட்டெயில் சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பேசிக் டீட்டெயில், ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபாதர்ஸ் நேம், ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கணும், மதர்ஸ் நேம் கொடுக்கணும், தென் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி கொடுங்க, தென் மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜென்டராக அதை கொடுக்கணும். கேட்டகரி, நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. ஆல் ஓபிசி கிரிமி லேயர் கேண்டிடேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஜென்ரல். ஸோ கேட்டகரி, உங்களோட கேட்டகரி எதில் வருது, யூஆரா,
ஓபிசியா எஸ்சி எஸ்டியா இதெல்லாம் கொடுத்துருங்க, நேஷனாலிட்டி இந்தியன்னு கொடுத்துருங்க, டொமேசில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வரீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க, ஐடி ப்ரூஃப் வந்து ஒரு 4-5 ஐடி வந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஐடி ப்ரூஃப் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், எந்த ஐடி ப்ரூஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், அதில் உள்ள ஐடி நம்பரை கொடுத்துக்கோங்க. ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட்னா சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, அப்படிலாம் நான் நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுப்பாங்க, நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த பேஜு. ஸோ உங்களுக்கு வந்து இது போன திருப்பு போன பேஜில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்ததுனால நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, பிஎஸ்சியா ஜிஎன்எம்மா போஸ்ட் பிஎஸ்சியா. ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எங்கே படிச்சிங்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் அதில் வந்து கொடுக்கணும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், நர்ஸ் மிட்வை ஃப்ரீ எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ஆர்என்ஆர்எம் ரெண்டுக்குமே ஒரே நம்பர் தான் கொடுக்கணும், எப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க அந்த டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியதான். இது ரெண்டையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு மினிமம் 50-bedded ஹாஸ்பிட்டலில் ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து பண்ணிக்கோங்க. பிஎஸ்சியாக இருந்தாலும் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா. சாரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க மற்ற டீட்டெயில்லாம் இதில் வந்து கொடுத்து உங்களோட டியூட்டி, ஸோ நர்சஸாக என்னென்ன டியூட்டி பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், ஸோ அதுதான் இதில் வருது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வந்துடும். ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் கேட்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ, ஐடி, தென் சிக்னேச்சர். ஸோ இது மூணையும் கேட்கும், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் தான். சிம்பிள் தான், இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பண்ணிங்க ஒரு டைம், நீங்கள் மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த திருப்பி பண்ணிடலாம். வெரி சிம்பிள் தான் விஷயம். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.